வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்வி சவுத் இந்தியன் சமையல். நான் உங்கள் ஆர்சி தமிழ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கடைசி அப்டேட் பண்ண வீடியோவோட இரண்டாம் பாகம் தான். நாங்கள் மதுரையிலிருந்து கிளம்பினதே மாடித்தோட்டத்துக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறதுக்காக தான். அப்படி நம்ம வரும்போது சந்திக்க நேரிட்ட ஒரு அழகான கிராமம்தான் இந்த கங்காமுத்தூர். ஆனால் நம்ம போக வேண்டிய இடம் பல்லப்பட்டி. கிளம்பிடுவோமா? இப்போ தான் முதன் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த பாதை தான் நம்மளை கங்காமுத்தூர் ரசிக்க கூட்டிகிட்டு போன வழி. பசுமையான வயல்கள், நேர்த்தியான வாய்க்கால், அடர்த்தியான தோட்டங்கள், மிகவும் முக்கியமாக மாசுபடாத காற்று, இதில் எதையுமே விட்டுட்டு போக கொஞ்சம் கூட மனசில்லை. இங்கேயே இருந்தா போல தான் இருக்குது. இருந்தாலும் கிளம்பி தானே ஆகணும், அதனால் கிளம்பியாச்சு. ஆனாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த அழகு, அமைதியான இடம், இயற்கை மூலிகையின் வனம், இதை அனைத்தையும் ஒரு முறை நின்று மீண்டும் சுவாசித்து கொண்டேன். இப்போ நம்ம கங்காமுத்தூர்லேருந்து பல்லப்பட்டி கிளம்பியாச்சுன்னு நம்ம பார்த்து ரசித்த அதே பசுமை நம்மளோட பயணத்து கொண்டே இருந்தது. போகின்ற வழியெல்லாம் நெற்பயிர்களின் விவசாயம் மிகவும் நேர்த்தியாக நடந்து கொண்டிருந்தது. மனதெல்லாம் அதை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ந்தது. ஆம், ஆண்டுக்கு முப்போக விளைச்சலை விளைவித்த மூதாதையர்களை கொண்ட தலைமுறை தான் நம் தலைமுறை. பூக்களில் படும் காற்றுக்கு தெரியாத அன்பின் வாசம், அதே போல் பிற பூமியில் வாழும் யாருக்கும் புரியாத தமிழனின் நேசம், அனைவரையும் கவரும் தமிழனின் ஒற்றுமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இப்போ நம்ம வாடிப்பட்டி பைபாஸ் சாலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பல்லப்பட்டி கிராமம் வாடிப்பட்டி அருகாமையில் தான் உள்ளது. எதற்காக இந்த பயணம் என்று முதலிலே சொல்லியிருந்தேன். மாடித்தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக தான் என்று. ஆம், மாடித்தோட்டம் என்று நினைவிற்கு வந்ததும் எங்கள் மனதில் முதலில் தோன்றிய விஷயம், நாம் வைக்கும் காய்கள் பழங்கள் அனைத்துமே ஆர்கானிக்காக தான் இருக்க வேண்டும் என்ற ஆசை. அதாவது இயற்கை வழி வேளாண்மையை பின்பற்ற வேண்டும் என்று உறுதியாக இருந்தோம். நமது பண்டைய கால வேளாண்மை இலக்கியங்களாலும் வரலாறுகளாலும் கல்வெட்டுகளாலும் அகழ்வாராய்ச்சிகளாலும் 5000 ஆண்டுக்கு முற்பட்டது என அறியப்படுகிறது. இந்த விவசாயத்தினால் பெருகி வரும் மக்கள் தொகைக்கோ உணவு கொடுக்க முடியவில்லை. அதனால் நமக்கு தேவையான உணவுகளை நாமே பயிரிடுவோம் என்று எண்ணினோம். அதனுடைய சிறிய முயற்சியே இந்த முயற்சி. வள்ளுவர் சொன்னதை போல், முயற்சி திருவினையாக்கும். நம்ம வாடிப்பட்டி பைபாஸ் சாலையை அடைந்துவிட்டோம். இங்கு நம்மை வானத்தின் நீல வண்ண பஞ்சு மிட்டாயாய் நீல நிற மேகமும் உயர்ந்த பல மலைகளும் ஒன்றுடன் ஒன்று கைகோர்த்து நம்மை அழகாய் வரவேற்றன. இப்பொழுது பல்லப்பட்டி கிராமத்தை நோக்கி திரும்பியுள்ளோம். திரும்பியதும் நாம் கண்ட முதல் அற்புதமான காட்சி வெள்ளாட்டுகளின் மேய்ச்சல். அசைவு உணவு உண்போர் அனைவரும் விரும்பி உண்ணும் உணவு ஆட்டிறைச்சியே ஆகும். ஆட்டிறைச்சி வகைகளிலே வெள்ளாட்டிறைச்சிக்கு தான் மிகுதியான மருத்துவ குணங்கள் உண்டு என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. குறிப்பாக உடல் உழைப்பாளிகள், விளையாட்டு வீரர்கள் ஆகியோருக்கு சிறந்த உணவாக பயன்படுகிறது. இரத்த அதிகமாக உற்பத்தியாவதற்கும், இரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகமாக உண்டாக இரத்த செழுமை பெறுவதற்கும் ஈரல் மிகச்சிறந்த முறையில் பயன்படுகின்றன. நாம் சென்று கொண்டிருந்த பாதையில் ஒரு சிறிய நீரோடையை பார்க்க நேரிட்டது. அந்த ஓடையை பார்த்ததும் நாமும் ஏன் கிராமத்தில் பிறந்திருக்கக்கூடாது என்ற ஏக்கம் இன்னும் உருவானது. ஏனென்றால் அந்த ஓடையில் சிறிய குழந்தைகளும் பெரியவர்களும் அவர்கள் அவர்களுக்கு உண்டான வேலைகளை மிக மகிழ்ச்சியுடன் நேர்த்தியாக செய்து கொண்டிருந்தார்கள். பல்லப்பட்டியில் உள்ள கோகோபீட் தொழிற்சாலையை வந்தடைந்து விட்டோம் மக்களே. கோகோபீட் மண்ணில் சேர்த்து கலக்குவதால் அதிகமாக மண்ணில் ஈரத்தன்மையை நிலைநிறுத்தும். அதே சமயம் வெயிலின் தாக்கத்திலிருந்து மண் காய்ந்து போகாமலும் பார்த்துக்கொள்ளும். தேங்காய் நார்லேருந்து எடுக்கக்கூடியதான் கோகோபீட் மற்றும் கயறு. இது இரண்டையும் எடுத்த பிறகு மீதமாகும் பொருளை பேபி ஃபைபர்னு சொல்லுவாங்க. அந்த பேபி ஃபைபர்ன்றது மாடித்தோட்டம் வைப்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பொருளாகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடித்தோட்டம் பெரும்பாலும் தொட்டி அல்லது க்ரோ பேக்ல வைப்போம். அதில் தண்ணீர் வெளியேறுவதற்கு அடியில் சிறிய ஓட்டை போன்ற வடிவம் ஒன்று இருக்கும். அந்த ஓட்டை வழியே மண், கோகோபீட் போன்ற சிறியதாக இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அதை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த பேபி ஃபைபரை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது வடிகட்டி போல அடியில் மண், கோகோபீட் போடுவதற்கு முதலாக கீழே நன்றாக இந்த பேபி ஃபைபரை விரித்து வைக்க வேண்டும். இப்போ நம்ம வந்திருக்கிறது ரசாயனம் கலக்கப்படாத மண்புழு உரங்கள் தயாரிக்கும் இடத்திலிருந்து மண்புழு உரம் வாங்க வந்திருக்கோம். இங்கே இதற்காகவே தனியாக ஒரு இடம் வைத்து மண்புழு உரம் தயாரிக்கப்படுகின்றது. அதாவது மண்புழு உரமும் உயிருள்ள மண்புழுவும் கலந்து உரமாக இங்கே நமக்கு தராங்க. இந்த இடத்துல இயற்கை வழி வேளாண்மை மூலமாக உருவாக்கப்பட்ட காய்கள் பழங்கள் செடிகள் எல்லாமே கிடைக்கின்றது மக்களே. அதாவது 5 அடி உயரத்தில் உள்ள முருங்கை மரம்,
மாமரம், எலுமிச்சை மரம், மாதுளை மரம், இப்படி எல்லா வகை மரமும் இங்கே நம்மளுக்கு தராங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அருமையாக அழகாக இயற்கை சூழல் சூழல் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்சிதா வினோத்குமார்.